ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழல சேனலில் உங்களை வந்து எந்த ஷாப்பிங் இடத்துக்கு நான் கூட்டு வந்திருக்கேன்னா, யூஎஸில் இருக்கிற ஹோம் டிப்போ கடைக்கு தாங்க நான் கூட்டு வந்திருக்கிறேன். ஹோம் டிப்போ அப்படின்னு கடை பேர் பார்த்த உடனே இது வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையாக இருக்கும் அப்படின்னு தோணலாம். ஆனால் வந்து இது கண்டிப்பாக வந்து இப்போ ஃபர்னிச்சர் கடை கிடையாது. இது வந்து ஒரு பக்கா ஹார்ட்வேர் கடைங்க. ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், அப்புறம் வந்து கார்டன் திங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம்லாம் தேவைப்படுமோ அந்த ஏ டு இசட் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். நிறைய இந்த அந்த பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்க்ரூ அது இதுன்னு எல்லா ஏ டு இசட்டுங்க எல்லாமே வேறு வேறு சைஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இங்கே வந்து டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போகலாம். இது வந்து பெரிய ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாமே. ஆனால் வந்து நான் வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பண்ண வந்திருக்கேனா, என்ன வாங்க வந்திருக்கேன்னா, இந்த கடையில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பல்பு வந்து ஒன்று போயிடுச்சுங்க. ஸோ அதை வாங்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ப்ளஸ் வந்து டோர் வந்து க்ளோஸ், அந்த பேண்ட்ரி டோர் இருக்கும்லாம், கிச்சனில் இருக்கும்லாங்க சாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு, அந்த டோர் வந்து சரியாக லாக் ஆகலை. ஸோ அந்த லாக் வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்து இன்றைக்கி மெயினாக நான் வந்ததுக்கு காரணம் வந்து சம்மர் வந்தாச்சு யூஎஸில், அதனால் வந்து இங்கே வந்து நான் வந்து சில செடி வாங்கலாம், செடி மண் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக வந்து இங்கே வந்து எல்லா வகையான நர்சரி அந்த எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு பக்காவாக எல்லாமே இருக்கும். பார்த்துட்டு வாங்க, ஒரு ரவுண்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசலாம். நான் என்ன செடி வாங்கினேங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து விதைங்க. வெஜிடபிள்ஸ் யாராவது போடணும், கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த விதை எல்லாமே கிடைக்கும். இந்த கேரட்டு, முள்ளங்கி அந்த மாதிரி எல்லா விதையும் கிடைக்கும். பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து $2 அப்படி தான் இருக்கும். $2 அப்ராக்சிமேட்டாக வந்து $1 வந்து 75 அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்களேன். அதில் இருக்கும் நிறையா வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு நம்ம போடுற விதை அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இங்கே இன்னும் ஒரு விஷயம்னா, யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் வரைக்கும் செடிங்கள்லாம் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மணி பிளான்ட் இருக்குது பாருங்கள், சம்மர் வரைக்கும் செடிங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஃபால்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து வின்டரில் சுத்தமாக போயிடும். இது என்ன பூன்னு தெரியுதுங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து எத்தனை பேர் வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. இந்த கொஞ்சம் அவுட்டர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நிறைய வந்து இந்த ரோட் சைடுங்களே சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து அந்த செடியை வந்து விற்கிறாங்க. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது சின்ன வயசில் வந்து நான் வந்து இந்த செடியை வந்து பிச்சு பிட்டி வச்சு விளையாடுறது எனக்கு ஞாபகம் வருது. பட் இப்போ எங்கங்க லேண்டெல்லாம் வந்து காலி இடமே பார்க்குறதே இப்போல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. வில்லேஜ் சைடில் கூட வந்து காலி இடம் வந்து இருக்குமாங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து வீடுங்க வந்து ஆக்குபை பண்ணியாச்சு. இது வந்து என்னதுன்னா, இது வந்து மண்ணுங்க. இங்கே வந்து நார்மல் வந்து யூஎஸில் வந்து அந்த மண், இங்கே இருக்கிற மண்ணில் வந்து நம்ம வந்து விதை போட்டு வந்துச்சுன்னா செடி வந்து அவ்வளோ வளரே வளராது, வளர்ச்சியே இருக்காது. ஜஸ்ட்டு வரும், பட் வந்து பெருசாலாம் க்ரோத்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதே இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேபிளுக்கு தனியாக, அதுக்கு மண் தனியாக, ஃப்ளவர்ஸ்க்கு தனியாக, இன்டோர் பிளான்ட் தனியாக, அவுட்டோர் பிளான்ட்டுக்கு தனியாக, நான் வந்து தனித்தனியாக வெரைட்டி வெரைட்டியாக மண் விற்பாங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபெர்டிலைசர் அது இதுன்னு போட்டு இருக்கும். அதிலே வந்து ஆர்கானிக்கு, இயற்கை உரம் அந்த மாதிரி நிறைய நினைவோச இருக்குங்க. நான் வந்து இந்த மண் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. இது வந்து ரெண்டுமே இது வந்து ஆல் பர்பஸ் மாதிரிங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அதை கடையை சுற்றி என்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த ரெண்டு இது தான் வந்து இன்டோர் பிளான்ட் தான் வாங்கினேன். ப்ளஸ் வந்து இது வந்து இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம், கொஞ்சம் வெதருக்கு ஏற்ற மாதிரி.
ஆனால் வந்து இதில் வந்து ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி இருக்குல்லங்க, இது வந்து ஆக்சுவலாக வந்து இண்டோரில் வந்து அப்பப்போ வந்து நல்ல சன்லைட் இருக்கிற இடமா வைக்கணுங்கிற மாதிரி நான் வந்து இதோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்ட்டு. அதனால் வந்து இந்த செடியை வந்து ஏற்கனவே இந்த செடி வந்து நான் வந்து சென்னையில் இருக்கும்போது வச்சுருக்கிறேன். அதனால் வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் எனக்கு அப்படியே லைட்டாக ஒரு இந்த செடியை வந்து நான் கையில் அப்படி வச்சு தூக்கும் போதே எனக்கு வந்து ஐயோ இந்த செடியெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. எனக்கு வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி லீஃபில் வந்து இந்த மாதிரி இலையில வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாங்க, அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். யாருக்காவது இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா, இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த இன்டோர் பிளான்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வளர்க்குறீங்களோ அது அந்த செடியும் எனக்கு போடுங்க. இன்டோர் பிளான்ட்டில் நீங்கள் ஒரு செடி வளர்ப்பீங்களா அதுவும் போடுங்க. ப்ளஸ் வந்து இந்த பிளான்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணது நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் ஒரு லைக் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லிப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து செடியோட பேர், அதுக்கப்புறம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ சன்லைட் வேணும், சாயில் வந்து என்ன கண்டிஷனு, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து எவ்வளோ லெவல் ஊற்றணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் போட்டு அதிலேயே வந்து ஸ்லிப் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஊர் பேர் தெரியாத செடி வாங்கினா கூட வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இருக்கும். எனக்கு தெரியல நம்ம ஊரில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இது என்னதுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த இதில் லைனில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த செடி இருந்துச்சு. ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதிலே வந்து லைட் பிங்க்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி வந்து இந்த வாடாமல்லி கலர் மாதிரி இருக்கிறது, எல்லா பூவும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு நான் எடுத்துட்டேன். என்னங்க இது ரொம்ப பெரிய ஹார்ட்வேர் கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செடியும் கொடியும் காட்டிகிட்ருக்கேன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப நேரம் இந்த இடத்துல இந்த கார்டன் திங்ஸ் இடத்துல ரொம்ப நேரம் நான் இருந்தனால இந்த கிளிப்பிங்ஸை நான் வந்து நிறையா வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னொரு வாட்டி இந்த கடைக்கு நான் வந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து அங்கே உள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்வேர் செக்ஷனில் இருக்கிற எல்லா ஐட்டமும் என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வ்ளாக் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸ் பற்றின தகவல் ப்ளஸ் வந்து யூஎஸ் வ்ளாக்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'm tied up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic.